வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பதவியிலிருந்து தோக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு புதிய திட்டத்தை வந்து தீட்டி வருவதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனாதன பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய இழப்பை வந்து திமுகவிற்கு கொடுத்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் பேசிய விளையாட்டுத்தனமாக பேசிய அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அவதூறு வார்த்தைகளாக பேசியதன் காரணமாக தற்பொழுது திமுகவின் நிலைமை இந்த அளவுக்கு வெளியே போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள் எல்லா இடங்களிலுமே திமுக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, அது வந்து திமுகவிற்கு எவ்வளவு பெரிய அடியை கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவருடைய வார்த்தைகள் வந்து பேசிய வார்த்தைகள் வந்து நான் தவறு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனா வந்து நான் பேசியது தவறு இல்லை. கண்டிப்பாக திமுக கட்சி வந்து இந்த சனாதன ஒழிப்பை வந்து ஒழிப்பதற்காக தான் உருவாக்கப்பட்டது. இந்த கட்சியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக சனாதனத்தை நாங்க ஒழித்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரைட்டா வந்து அந்த பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுதான் வந்து இன்னும் கலவரத்தை தூண்டுவதற்கான மிகப்பெரிய ஒரு வார்த்தைகளாக இருந்துட்டு வந்தது. அதனால்தான் அவர் மீது வந்து கிட்டத்தட்ட 262 பேர் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. டெல்லி உச்சநீதிமன்றத்தில் இதுக்கான வழக்கு விசாரணை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிரடியாக தமிழக அரசுக்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆஜராக வேண்டும் அப்படின்ற மாதிரி சேகர் பாபு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு பேருக்குமே வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து கூடிய விரைவில் உச்சநீதிமன்றத்தில் அவர் ஆஜராகியே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் அதிரடியாக கூறியிருக்காங்க. அப்படி ஒருவேளை ஆஜராகவில்லை என்றால் கண்டிப்பாக கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இரண்டு பேருமே பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி நாடு தழுவிய போராட்டத்தை வந்து நடத்தினாரு. அதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய பதவிகளை வந்து பறிப்பதற்கு திமுகவின் உட்கட்சியிலே பயங்கர கலவரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏன்னா இப்போ வந்து திமுகவில் வந்து நிறைய பேர் வந்து ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கிய ஊழல் வழக்கில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து சந்தித்து வந்துட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு வந்து பதவியிலிருந்து தூக்குறதா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இது வரைக்குமே இருந்துட்டு இருக்காரு. ஆனா செந்தில் பாலாஜியின் வழக்கிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை இது வரைக்குமே கொடுக்கல. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிவிட்டது. செந்தில் பாலாஜி அவர்கள் புலல் சரியில் இருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு கெட்ட வார்த்தைகள் கூட எப்படி சொல்றதுன்னா, அவர் பதவியிலிருந்து தூக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் கூட இது வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லாததுதான் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இது வரைக்குமே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. செந்தில் பாலாஜியின் வழக்கில் இறுதி விசாரணை கூடிய விரைவில் வரப்போகிறது. அப்ப கண்டிப்பாக அவருடைய பதவிகள் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியில் இணையடிக்க வேண்டுமா அப்படின்றதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இது வரைக்குமே எல்லாரும் கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுகவின் நிலைமை என்ன ஆக போகிறது, திமுக என்ன செய்ய போகிறது என்பதுதான் கேள்விக்குறி. இப்போ இந்த சனாதன பிரச்சனை வந்து நாடு தழுவிய போராட்டத்தில் பயங்கர கலவரங்கள் நடைபெற்றது. கர்நாடகா ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், இந்த இடங்கள்லாம் வந்து திமுக வந்து முழுவதுமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஒண்ணு கூட கர்நாடக மக்களாகட்டும் ஆந்திர மக்களாகட்டும் எல்லாருமே வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து நெருப்பு வச்சுட்டு வந்து அழிச்சிட்டாங்க. திமுகவை வந்து இதுமேக்கு நாங்கள் ஆதரிக்க போவதில்லை. கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் வந்து என்ன பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க என்பதுதான் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து இதை வந்து பாஜக வந்து அதிக மேலும் மேலும் வந்து இதை வந்து தீவிரப்படுத்திக் கொண்டு இன்னும் கலவரத்தில் வந்து தூண்டுவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர் மீது வந்து வழக்குகள் தொடரப்பட்டன. ஆனால் வந்து சனாதன பிரச்சனையை பற்றி நான் வந்து அவதூறு வார்த்தைகள் எதுவும் பேசவில்லை, அதை வந்து தவறுதலாக போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. ஆனால் அது எந்த அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. எப்போ உச்சநீதிமன்றத்தில் அவருடைய வழக்கு போயிட்டு இருக்கு, அந்த வழக்கு எப்படி வேணாலும் மாறலாம், நீதிபதி அவர்கள் எப்படி இதை விசாரிக்க போறாங்க, அந்த விசாரணையில் வந்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, விசாரணையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து உருவாக போகுதா, இல்லை வந்து பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவை பிறப்பிக்க போகுதா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இது வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. தமிழகத்தில் வந்து திமுக ஆட்சி வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திட்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இப்ப இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழக்கு வந்து நிச்சயம் உச்சநீதிமன்றத்தில் போய் கொண்டிருக்கும் நிலையில் தீர்ப்புகள் என்ன வரப்போகிறது, கண்டிப்பாக எந்த பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக முடியுமா, இல்லை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இது சர்ச்சை ஆகுமா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் மக்களே.